அரசு நிறுவனங்கள்னா சேவை அடிப்படையில் இயங்கிறது, அதனால அதில் பெருசாக லாபம் இருக்காது அப்படின்ற பேச்சு தான் பரவலாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கே சவால் விடுற அளவுக்கு பயங்கரமான ரெவன்யூவை ஈட்டிக்கிட்டு இருக்கு. நிதியாண்டு 2022-23 மட்டும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 216 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கான். இந்த நிறுவனத்துடைய மதிப்பு இப்போ 4000 கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய நிறுவனம் இதுதான், அதுதான் TNPL. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் TNPL உடைய இந்த வருஷ வருமானத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 216 கோடி ரூபாய் இந்த நிறுவனம் லாபம் ஈட்டியிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருந்தாரு. தனியார் நிறுவனங்களுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அரசுடைய நிறுவனம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் TNPL பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிய கரூர்ல வச்சிருக்கு. கரூர் காகிதபுரத்துல தான் இந்த ஆலை இருக்கு. இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 832 ஏக்கர்ஸ். 1984 கரூர் காகிதபுரத்துல இந்த ஆலையை துவங்கினாங்க. மற்ற பேப்பர் மில்ல கம்பேர் பண்ணும்பொழுது இதுடைய பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? இது வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதாவது சர்க்கரை ஆலையில இருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட வச்சுதான் இங்க பேப்பர்ஸையே உருவாக்குறாங்க. அதுவும் ரொம்ப தரமான பேப்பர்ஸ உருவாக்குறாங்களாம். இந்த மாதிரி சர்க்கரை ஆலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வச்சு பேப்பர்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேப்பர் நிறுவனம்னா அது இதுதானா? TNPL-ஓட கரூர்ல இருக்கக்கூடிய இந்த ஆலையிலையும் திருச்சியில இருக்கக்கூடிய இன்னொரு ஆலையும் சேர்த்துனா மொத்தமா 2 ஆலைகள்ல இருந்தும் வருஷத்துக்கு 600,000 டன் பேப்பர்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுதான். 2030-க்குள்ள இது 1 மில்லியன் டன்னா மாறணும் அப்படின்றதான் இவங்களுடைய இலக்கா இருக்கான். இப்படி இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய பேப்பர் ப்ரொடக்ஷன் கம்பெனியா TNPL இருக்கு. இங்க தயாராகக்கூடிய பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா 20% வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு மேல பேப்பர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்களாம். 2008-2009 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு 1000 கோடியா இருந்துதான். ஆனா இப்ப இது 4000 கோடியே கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 10 நிதியாண்டுகள்ல இந்த நிறுவனத்துக்கு ஒரே ஒரு நிதியாண்டுல மட்டும்தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். நிதியாண்டு 2018-ல மட்டும்தான் இதுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். அதை தொடர்ந்து கோவிடுக்கு அப்புறமா 2021-ல நஷ்டம் ஏற்பட்டிருந்திருக்கான். அதை தவிர இந்த நிறுவனம் ரொம்பவே லாபகரமா இயங்கிட்டு வருதான். தனியார் நிறுவனங்களுக்கெல்லாம் சவால் கொடுக்கும் வகையில அரசுடைய இந்த நிறுவனம் இயங்கிட்டு வருது. கேட்கும் போதே பிரமிப்பாவும் பெருமிதமாகவும் இருக்குல்ல? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்ய செய்திகளுக்கு Behindwoods நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behindwoods.